படத்தில் இருக்கும் இந்த மிஷின் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருக்கிறது. இப்படியான ஒரு இயந்திரத்தை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. இப்போதுதான் முதல் முதலாக பார்க்கின்றேன். வண்டலூர் ஜூவில் இருக்கும் உயிரினங்களை விட இந்த மிஷினை தான் நான் அதிகம் நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். சுத்தி சுத்தி வந்து பார்த்து கொண்டிருந்தேன். இது என்ன மிஷின் தெரியுமா? அட்மாஸ்பியரில் இருக்கும் காற்றை அப்படியே தண்ணீராக மாற்றி தரும் இயந்திரம்தான் இது. காற்றில் கிட்டத்தட்ட 3095 கியூபிக் மைல் தண்ணீர் இருக்கிறதாம். ஒரு கியூபிக் மைல் என்பது 4164 பில்லியன் லிட்டர்களாம். ஒரு பில்லியன் லிட்டர் என்பது 100 கோடி லிட்டருக்கு சமமாம். சுருக்கமாக புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், இந்த உலகில் ஆறுகளில் ஓடும் தண்ணீரை விட 6 மடங்கு தண்ணீர் இந்த வளிமண்டலத்தில் தான் இருக்கிறது. இந்த தண்ணீரும் ஒரு ஆண்டுக்கு 40 தடவைகள் மழை, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை காரணிகளால் மறுசுழற்சிக்கும் உள்ளாக்கப்படுகிறது. வளிமண்டலத்தில் இருக்கும் காற்றை இந்த இயந்திரத்தில் இருக்கும் மோட்டார் மூலமாக உள்ளே இழுத்து அதை ஒரு ஃபில்டர் என்னும் வடிகட்டி மூலமாக செலுத்துகிறார்கள். அந்த வடிகட்டியானது காற்றில் இருக்கும் தூசிகளை வடிகட்டி தருகிறது. அதன் பின்பு அந்த சுத்தமான காற்றானது ஒரு குளிர்விப்பான், அதாவது கண்டன்சேஷன் யூனிட் வழியாக செலுத்தப்படுகிறது. அங்கே காற்றானது குளிர்ந்து அப்படியே நீராக மாறுகிறது. அந்த காற்றை மீண்டும் சுத்திகரித்து மினரல்களை சேர்த்து குடிக்கவும் தருகிறார்கள். நம் வீட்டில் இருக்கும் ஏசி கூட கிட்டத்தட்ட இதே முறையில் தான் வேலை செய்கிறது. அந்த ஏசியில் இருந்தும் தண்ணீர் வெளியேறும். அதை ஒரு குழாய் மூலமாக நாம் வெளியேற்றி விடுவோம். இங்கே இந்த இயந்திரத்தில் அந்த தண்ணீரை பிடித்து சுத்திகரித்து மினரல்களை சேர்த்து குடிக்கவும் தருகிறார்கள். அவ்வளவுதான் இந்த மிஷினுடைய ப்ராசஸ். இப்படியான மிக சுத்தமான, ஆரோக்கியமான, சுவையான தண்ணீரை உருவாக்கி தரும் இந்த இயந்திரத்தை தான் ஜப்பான் நாட்டின் நிசான் கார் நிறுவனம் தங்களது CSR ஆக்டிவிட்டியின் மூலமாக வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நிறுவி தந்துள்ளது. வண்டலூர் பூங்காவிற்கு சென்று பார்த்தபோது எனக்கு கொஞ்சம் தாகமாக இருந்தது. நான் ஓடோடி சென்று அந்த தண்ணீரை பிடித்து குடித்தும் பார்த்தேன். அட்டகாசமாக இருந்தது. என் கையில் இருந்த அனைத்து வாட்டர் பாட்டில்களிலும் நான் அந்த தண்ணீரை நிரப்பிக் கொண்டேன். இந்த இயந்திரம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 லிட்டர்கள் தண்ணீரை தயாரித்து தருகிறதாம். வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு வரும் மக்களின் தாகத்தையும் இந்த மிஷின் தணிக்கிறது. வணிக பயன்பாட்டில் இந்த இயந்திரம் மார்க்கெட்டில் இருக்கிறதா என்று தெரியவில்லை, விசாரிக்க வேண்டும். அப்படி இருந்தால் தமிழ்நாட்டின் எந்த ஊரிலும் குடிநீர் தட்டுப்பாடே வரவே வராது, நிலத்தடி நீர் மட்டமும் குறையவே குறையாது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கோட பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.